காக்கும் கடவுளாம் கலியுகத்து எம்பெருமான் கள்ளங்குறிச்சி அருள்மிகு கலியுக வரதராச பெருமான் பொற்பாத கமலங்களை போற்றி வணங்கி இந்த கலைடாஸ்கோப் சேனலை பார்த்தும் கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகள் என்னும் பதுமை சொன்ன கதைகள் ஆக இந்த உஞ்சயினி மாகாளிப்பட்டினத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய போஜராஜன் தன்னுடைய நீதிவாக்கிய மந்திரியுடன் காட்டிலே ஒரு கனகமணி சிம்மாசனத்தை கண்டெடுக்கின்றான். அந்த ரத்தன சிம்மாசனத்துடைய அருமை பெருமைகளை உணர்ந்தவனாக அதற்கு ஒரு ஆயிரங்கால் மண்டபம் கட்டி அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்து ஒரு நல்ல நாளிலே அதில் அமர்ந்து ஆட்சி செய்யலாம் என்கின்ற எண்ணத்துடன் முதல் படியில் காலை எடுத்து வைக்கின்றான். அப்போது அந்த முதல் படியில் இருக்கக்கூடிய சுகேசி என்னும் வினோரஞ்சித பதுமை நகைக்கின்றது. அத்துடன் சகலகலா விற்பன்னராக 56 தேசத்து அரசர்களும் பணிந்து கப்பம் கட்டும்படி பாராண்ட மன்னராக பட்டி என்கின்ற மதியூக மந்திரியுடன் பூலோக தேவேந்திரனைப் போல ராஜ்ய பரிபாலனம் செய்தார் எங்கள் விக்ரமாதித்த மகாராஜா. அவரைப் போல ஒரு வல்லவன்தான் இந்த வினோத சிங்காதனத்தில் ஏற வேண்டும் என்று இந்த வினோரஞ்சித பதுமை போஜராஜனை நோக்கி கூறுகின்றது. அதை கேட்டு ஆச்சரியப்பட்ட போஜராஜன், அப்படியானால் அந்த மன்னருடைய வரலாற்றை சொல் என்று கூறுகின்றான். அந்த வினோரஞ்சித பதுமை விக்ரமாதித்த மகாராஜாவின் வரலாற்றை கூற ஆரம்பிக்கின்றது. எப்படி விக்ரமாதித்த மகாராஜா ஆட்சிக்கு வந்தார்னு முதல்ல சொல்லுது. அப்புறம் விக்ரமாதித்த மகாராஜா எப்படி தலைநகர் அமைச்சார், இந்த கன்னியாபுரிங்கிற நாட்டில் தான் முதல்ல ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறார், அங்கேருந்து எப்படி இந்த உஞ்சயினி மகாளிப்பட்டினத்தை தலைநகரமாக அமைச்சாருங்கிறத நம்ம இதுக்கு முந்தின பாகத்தில் பார்த்துருக்குறோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் இந்த பாகம் 1, 2 பார்த்துட்டு வந்தீங்கன்னா கதை கொஞ்சம் சுவாரஸ்யமாக ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. இன்றைக்கி இந்த போஜராஜன் காட்டில் கண்டெடுத்த இந்த கனகரத்ன சிம்மாசனத்தை விக்ரமாதித்த மகாராஜா எப்படி அடைஞ்சாருங்கிறத பேச இருக்கிறோம். ஆக இந்த கன்னியாபுரியை ஆண்டு வந்த விக்ரமாதித்த மகாராஜா காளி தேவியின் அருளால உஞ்சயினி மகாளிப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தலைநகரத்தை அமைக்கிறார். இந்த தலைநகரத்தை ஒரு கலைநகரமாக தன்னுடைய திறமையினால விஸ்தீரணம் பண்ணி பேரும் புகழோட ஆட்சி செஞ்சுக்கிட்டு வரார். இந்த விக்ரமாதித்த மன்னனுடைய புகழ் ஒரு காலகட்டத்தில் பூலோகம் மட்டும் இல்லாமல் தேவலோகம் வரைக்கும் பரவுது. இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் விஸ்வாமித்ர மகரிஷின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பிரம்ம ரிஷின்னு சொல்லுவாங்க. இந்த விஸ்வாமித்ர மகரிஷி ஒரு கடுந்தவம் பண்ணிகிட்ருக்கிறார் கடவுள்கிட்ட வர வாங்கணும்னு. இதை பார்த்ததும் தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கு பயம் வந்துடுது. எங்கே இவர் ரொம்ப பெரிய வரம்லாம் வாங்கிட்டா நம்ம இந்திர பதவிக்கே ஆபத்து வந்துடுமோன்னு பயந்து இவரை தவத்தை கலைக்கணும், என்ன பண்ணலான்னு சொல்லி இந்த தேவலோக அப்சரஸ்கள்னு சொல்லுவாங்க, தேவலோக நடன மாந்தர்கள் ரம்பா ஊர்வசின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரம்பையவும் ஊர்வசியும் கூப்பிட்டு தேவேந்திரன் சொல்கிறார், மாதிரி விஸ்வாமித்ர மகரிஷி கடுந்தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், அவர் தவத்தை கலைக்கணும். இந்த உலகத்திலேயே நடனக்கலைக்கு மயங்காதவங்க அதில் கவரப்படாதவங்கன்னு யாரும் இல்லை. நீங்கள் நடனத்தில் சிறந்தவர்கள், உங்கள் ரெண்டு பேரில் யார் சிறந்த நடனம் ஆடுவீங்களோ அவங்கள ஒருத்தர் போய் விஸ்வாமித்ர மகரிஷியை உங்கள் நடனத்தினால அவரை மயக்கி அவருடைய தவத்தை கலைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டதும் அந்த ஊர்வசி உடனே சொல்லுது, சுவாமி என்னை விட ஒரு மிகச்சிறந்த நடனமங்க யார் இருக்கா, உடனே எனக்கு அனுமதி கொடுங்க, நான் போய் அந்த விஸ்வாமித்ரருடைய தவத்தை கலைக்கிறேன்னு சொல்லுது. இதை கேட்டதும் ரம்பா சொல்லுது, சுவாமி நடனக்கலை மட்டுமல்ல சகல கலைகளிலும் சிறந்தவள் நானே, அதனால் எனக்கு அனுமதி கொடுங்க, நான் போய் கலைக்கிறேன்னு சொல்லுது. இதை கேட்டதும் இந்திரனுக்கே குழப்பமாயிடுது. இப்போ பூலோகத்திலேயே ரெண்டு பெண்மணிகள் சண்டை போட்டால் அதை தீர்த்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம், இதில் இவங்க தேவலோக மங்கைகள் வேறு, இது நமக்கு எதுக்குடா வம்புன்னு சொல்லி உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு நடன போட்டி ஏற்பாடு பண்ணுறேன், அதில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்கள அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திர சபையை கூட்டி அடுத்த நாள் ரெண்டு பேரையும் நடனமாட சொல்கிறாரு. இப்போ முதல்ல ரம்பா நாட்டியம் ஆடுது, அடுத்தது ஊர்வசி நாட்டியம் ஆடுது, அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து நாட்டியம் ஆட சொல்கிறாங்க. இப்போ இந்த தேவர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க, ரொம்ப பிரமாதமாக ரெண்டு பேரும் நடனம் ஆடுறாங்க. இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிலைச்சவர் இல்லைங்கிற அளவுக்கு ஆடுறாங்க. இந்த இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் ரொம்ப குழப்பமாயிடுது, என்னடா வம்பா போச்சு, ரெண்டு பேரும் இவ்வளோ சிறப்பாக ஆடும்போது யாருன்னு நம்ம சொல்கிறதுன்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறாங்க. இப்போ நாரத மகரிஷி எந்திரிச்சு சொல்கிறாரு, தேவேந்திரா ரெண்டு பேருமே உண்மையிலே ரொம்ப சிறப்பாக நடனம் ஆடக்கூடியவங்க,
அதனால் இதில் வந்து தேவர்களாலெல்லாம் முடிவெடுக்க முடியாது. பூலோகத்தில் உஞ்சயினி மகாலிப்பட்டினத்தை விக்ரமாதித்த மகாராஜன் சகல கலைகளிலும் ரொம்ப திறமையான நாட்டியக்கலை நுட்பங்களை அறிந்த ஒரு மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். நீ உடனே தேரோட்டி மாதலியை அனுப்பி அவரை நீ சொன்னதாக அழைச்சிக்கிட்டு வா, அவர் தான் இதுக்கு தீர்ப்பு சொல்ல ரொம்ப தகுதியான ஆளுன்னு சொல்கிறார். உடனே இந்திரனும் நாரத மகரிஷியாக சொல்லிட்டாருன்னு இந்திரனுடைய தேரோட்டி மாதலின்னு சொல்லுவாங்க, மாதலியை கூப்பிட்டு நீ போய் சுவாமி சொன்ன அந்த விக்ரமாதித்த மகாராஜாவை நம்ம விமானத்தில் போய் அழைச்சிக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். இப்போ தேவேந்திரனே போய் அழைச்சிக்கிட்டு வாங்கிறாரு. ஆனால் இந்த தேரோட்டி மாதலிக்கு ஒரு எண்ணம், என்றோ சாகக்கூடிய ஒரு மனித பிறவி ஒரு நரனை போய் நம்ம தேவலோகத்துக்கு தேவலோக விமானத்தில் அழைச்சிக்கிட்டு வரதான்னு அவன் தயங்குறான். இருந்தாலும் நாரத மகரிஷி சொல்கிறாரு, மாதலி அவ்வளவு சாதாரணமாக நினைக்காத, விக்ரமாதித்த மகாராஜா ரொம்ப திறமசாலி, நீ போய் அழைச்சிக்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறார். இப்போ இதை கேட்டதும் மாதலி தேவலோக விமானத்தை எடுத்துக்கிட்டு நேராக உஞ்சயினி மகாலிப்பட்டினம் வந்து அரண்மனைக்கு போய் விக்ரமாதித்த மகாராஜாவுக்கு நமஸ்காரம் பண்ணி, மாதிரி தேவலோகத்தில் ஒரு பெரிய சிக்கல், அதை நீங்கள் தான் வந்து தீர்த்து வைக்கணும்னு இந்திரனே ஆசைப்படுறாரு, உங்களை முறையாக அழைச்சிக்கிட்டு வர சொன்னார்னு கேட்குறான். உடனே விக்ரமாதித்த மகாராஜா மதியூக மந்திரி பட்டிக்கிட்டே கேட்குறாரு. பட்டியும், பிரபு இது ஒரு நல்ல வாய்ப்பு, உங்களுடைய புகழையும் திறமையையும் தேவலோகத்திலே நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறார். உடனே விக்ரமாதித்த மன்னனும் காளி தேவியை வணங்கி எலுமிச்சம்பழமும் திருநீரும் வாங்கிக்கிட்டு பிரசாதமாக இந்த தேவலோக விமானத்தில் ஏறுறார். ஒரு காலை வைக்கிறார், வலது காலை தூக்கி விமானத்தில் வச்ச உடனே இந்த மாதலிக்கு இன்னும் ஒரு எண்ணம், என்னடா ஒரு மனுஷனை அழைச்சிக்கிட்டு போகிறோமே தேவலோகத்துக்குன்னு. அதனால் விக்ரமாதித்த மகாராஜா வலது காலை வச்சுட்டு இடது காலை தூக்கி விமானத்தில் வைக்கிறதுக்குள்ளே இவன் விமானத்தை கிளப்பிக்கிட்டு போயிட்டான். ஆனால் விக்ரமாதித்த மகாராஜா ஒரு மிகப்பெரிய வீரன், தன்னுடைய பலத்தையெல்லாம் திரட்டி வலது காலுக்கு கொண்டுட்டு வந்து ரொம்ப திறமையாக கீழே விழாமல் ஒரு காலில் அந்த விமானத்தோட நுனியில் நின்று பயணம் பண்ணுறாரு. அப்புறம் கொஞ்சம் தூரத்துலேயே மாதலிக்கு மனம் திருந்தி அப்புறம் விக்ரமாதித்த மகாராஜாவுக்கு மரியாதை பண்ணி அவரை விமானத்தில் முறையாக உட்கார வச்சு இந்திரனோட அமராவதி பட்டணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான் தேவலோகத்தில். இப்போ அங்கே தேவலோகத்துக்கு விக்ரமாதித்த மகாராஜா போகிறாரு. இந்த இந்திராதி தேவர்கள் எல்லாம் விக்ரமாதித்த மகாராஜாவுக்கு ஒரு முறையான மரியாதை கொடுத்து வரவேற்பு கொடுத்து அவருக்கு ஒரு முறையான ஒரு ஆசனத்தை கொடுத்து அமர வைக்கிறாங்க. அமர வச்சு இந்த மாதிரி இந்த பிரச்சனையே சொல்கிறாங்க. இப்போ உடனே அடுத்த நாளே நீங்கள் ஒரு நடனத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு விக்ரமாதித்த மகாராஜா சொல்கிறார். இதுக்கப்புறம் விக்ரமாதித்த மகாராஜா முன்னிலையில் முத நாள் ரம்பையை ஆட சொல்கிறாங்க. ரம்பா வழக்கம் போல் ரொம்ப திறமையாக அந்த நாட்டிய கலையில் தேர்ச்சி பெற்றதுனால ரொம்ப சிறப்பாக ஆடுறாங்க. அடுத்து ரெண்டாவது நாள் ஊர்வசியை ஆட சொல்கிறாங்க. ஊர்வசியும் ரொம்ப சிறப்பாக கொஞ்சம் கூட ரம்பைக்கு குறை இல்லாமல் ஆடுது. மூணாவது நாள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடனம் ஆடணும்னு ஏற்பாடு. இப்படி இருக்கும்போது அதிகாலையிலேயே விக்ரமாதித்த மகாராஜா யாருக்கும் தெரியாமல் அந்த இந்திரலோகத்தில் இருக்கிற நந்தவனத்துக்கு போய் அந்த தேவலோக பூ எல்லாம் பறித்து ரெண்டு பூச்செண்டு தயார் பண்ணிக்கிறார். தயார் பண்ணி சொல்கிறார், இன்றைக்கி நாட்டியத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் வெறும் கையில் ஆடக்கூடாது, ஆளுக்கு ஒரு பூச்செண்டை வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இது ஒரு நிபந்தனை மாதிரி. இப்போ ரம்பையும் ஊர்வசியும் அந்த விக்ரமாதித்த மகாராஜா கொடுத்த ரெண்டு பூச்செண்டையும் எடுத்துக்கிட்டு ஆடணும். இப்போ இதுக்கு முன்னாடியே விக்ரமாதித்த மகாராஜா என்ன பண்ணிடுறாரு, ரெண்டு வண்டை பிடிச்சி அந்த பூச்செண்டு உள்ள நுழைச்சி வச்சிடுறாரு யாருக்கும் தெரியாமல். இப்போ அவங்க ரெண்டு பேரும் இந்த பூச்செண்டை வச்சுக்கிட்டு நடனம் ஆடுறாங்க. இப்போ நடனம் ஆடும்போது இந்த ரம்பா என்ன பண்ணுது, கொஞ்சம் அழுத்தமாக அந்த பூச்செண்டை பிடிச்சிக்கிட்டு ஆடுது. அதனால் உடனே அந்த உள்ளே இருக்கிற வண்டு வந்து ரம்பையை கடிக்குது. இந்த விஷம் ஏறுறதுனால ரொம்ப அந்த தாளக்கட்டை விட்டுடுது, அந்த தாளம் தவறி ஆட ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் ஊர்வசி என்ன பண்ணுது, ரொம்ப மென்மையாக அந்த பூச்செண்டை பிடிச்சிக்கிட்டு நாட்டியம் ஆடுது. அதனால் அதை அந்த வண்டு கடிக்கலை, அது தாளம் தப்பாமல் நாட்டியம் ஆடுது. இதை பார்த்த உடனே விக்ரமாதித்த மகாராஜா உடனே அந்த நிமிடமே எல்லாத்துக்கிட்டையும் அறிவிக்கிறார், இந்த ரெண்டு பேரில் ஊர்வசி தான் நடனக்கலையில் ரொம்ப சிறந்தவள் அப்படின்னு. இப்போ எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாக போகுது. இப்போ எப்படின்னு இந்திரன் கேட்குறாரு. இப்போ சொல்கிறாரு, நான் ரெண்டு பேர் கையில் இருக்கிற பூச்செண்டுலேயும் ரெண்டு வண்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னு அந்த பூச்செண்டை வாங்கி காமிக்கிறாரு. இந்த நடனக்கலை வந்து ரொம்ப மென்மையாக ஆடணும், ரொம்ப ரொம்ப அழுத்தமாக அந்த பூச்செண்டை பிடிச்சி ஆடுறதுனால இந்த வண்டு கடிச்சிருச்சு, சரியாக ஆட முடியல. ஊர்வசி அந்த மென்மையாகவே பிடிச்சிக்கிட்டு ஆடுறதுனால
எந்த பிரச்சனையும் இல்லாமல் தாளலயம் தப்பாமல் ஆடுது, இதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதும் தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக போகுது. என்னடா ஒரு பூலோகத்துலேருந்து ஒரு மனிதன் வந்து இவ்வளவு சிறப்பாக அந்த ஒரு நுட்பத்தோடு இப்படி ஒரு தீர்ப்பு சொல்கிறாருன்னு எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஆனாலும் இந்திரன் கேட்குறாரு, ரெண்டு பேரும் நடனத்தில் ஒரு ஈடு இல்லாதவர்கள், இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு ஒரு தீர்ப்பு ஒரு முடிவுக்கு வர முடியுமான்னு கேட்குறாரு. இப்போ விக்ரமாதித்த மகாராஜா சொல்கிறார், எல்லாருக்கும் தெரியாததில்லை, இந்த வசந்தராஜனுங்கிற ஒருத்தர் தான் நாட்டிய சாஸ்திரம் எழுதியிருக்கிறார். இப்போ அந்த நாட்டிய சாஸ்திரத்தில் எப்படி இந்த நாட்டியம் ஆடுறவங்க இந்த பாவனைகளை எப்படி வெளிப்படுத்தணும், அங்க அசைவுகளை எப்படி வெளிப்படுத்தணும், இப்போ வார்த்தைகளை எப்படி பாவனைகளாக வெளிப்படுத்தணும், இதெல்லாம் ரொம்ப தெளிவாக ஒரு விதிகளாக வகுத்து வச்சிருக்கிறாரு. அதில் ஒரு குறிப்பாக சொல்லணும்னா, பயிற்சிகளை விட அந்த நாட்டியம் ஆடுறவங்களோட இயல்புத்தன்மை குறையாமல் ஆடணும். ஆக நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு சொல்லலை, இந்த வசந்தராஜனுடைய நாட்டிய சாஸ்திரத்தில் இருக்கிற விதிகளையும் அனுசரித்து தான் நான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். ஆக மொத்தமாக எல்லா அடிப்படையில் எப்படி பார்த்தாலும் ஊர்வசி தான் சிறந்த நடனம் அங்கைன்னு தீர்ப்பு கொடுக்குறார். இதை கேட்டதும் தேவர்களும் இந்திரனும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு எல்லாரும் கைத்தட்டுறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக போயிடுது இவருடைய அந்த நாட்டியக்கலை நுட்பத்தையும் இவருடைய திறமையையும் பார்த்து. இதை பார்த்ததும் இந்திரன் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து விக்ரமாதித்த மகாராஜாவை ரொம்ப மரியாதை பண்ணி அவருக்கு தேவலோகத்தில் ஆபரணங்கள் எல்லாம் கொடுத்து, இது மட்டும் இல்லாமல் மாதிரி விக்ரமாதித்த பூபதியே ஒரு மிகப்பெரிய ரத்தன சிம்மாசனத்தை தரேன், இந்த ரத்தன சிம்மாசனம் வந்து நான் இந்திர பட்டம் ஏற்றுக்கிட்டப்ப கைலாயத்திலேருந்து சிவபெருமானே எனக்கு பரிசாக கொடுத்தது, இந்த ரத்தன சிம்மாசனத்தை நீ பூலோகத்துக்கு எடுத்துகிட்டு போய் 1000 ஆண்டுகள் ஏறின சிம்மாசனத்தை விட்டு இறங்காமல் நீ ஆட்சி பண்ணுவாய் அப்படின்னு ஒரு வரத்தையும் கொடுத்து ரொம்ப சீரும் சிறப்போடு அந்த ரத்தன சிம்மாசனத்தை கொண்டுட்டு வர சொல்லி அந்த தேவலோக விமானத்தில் ஏற்றி இந்த விக்ரமாதித்த மகாராஜாவை ஆசீர்வாதம் பண்ணி பூலோகத்திற்கு அனுப்பி வைக்கிறார். ஆக அந்த கனகரத்ன சிம்மாசனம் 32 படிகளை உடையது, ஒவ்வொரு படிகளிலும் ஒரு தங்க பதுமை இருக்கும். ஒரு மன்னன் அந்த சிம்மாசனத்துக்கு மேலே ஏறணும்னா அந்த பதுமையோட தலையில் காலை வச்சு தான் ஏறணும். இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்துதான் பிற்காலத்தில் விக்ரமாதித்த மகாராஜா சீரும் சிறப்புமாக திக்கட்டும் புகழ்மணக்க தன்னுடைய ஆட்சியை நடத்துகின்றார். இந்த சிம்மாசனத்தை தான் பிற்காலத்தில் போஜராஜன் கண்டெடுக்கிறார். இந்த அளவில் விக்ரமாதித்த மகாராஜா அதிசய சிம்மாசனம் அடைந்த கதையை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். கதையை பிடித்தவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக மற்ற பாகங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.